மீன்னாலே நம்ம எப்பயுமே பண்ணுறது வெறும் வறுவலும் குழம்பும் தான். அதை தவிர்த்து நம்ம ரொம்ப கம்மியான வெரைட்டி தான் பண்ணுறோம். இது வந்து ஒரு வித்தியாசமான டிஷ்ஷாக இருக்கும், ஸ்டீம் ஃபிஷ். வறுவலே சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு புது டிஷ்ஷு, ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். மீடியம் சைஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீன், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், மிளகு, ஒரு எலுமிச்சம்பழம், பசுமஞ்சள், இஞ்சி, பூண்டு, உப்பு தேவையான அளவுக்கு. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். முதல்ல புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பசுமஞ்சள், பச்சை மிளகாய், மிளகு, இதையெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு மீனை ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ண போகிறோம். மீனை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போது மசாலா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் மசாலா உள்ளே போகும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அது மேலே போடுவோம். லெமன் சேர்த்துக்குங்க. லெமன் சேர்த்து வாழை இலையில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டீமரில் எடுத்து வச்சிடுறோம். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஓகே, 15 மினிட்ஸ் கழித்து ஸ்டீம் பண்ணுவோம். மிளகு, பச்சை மிளகாய், இதுதான் காரம். ஆக்சுவலாக இது வந்து சைனீஸ் ஸ்டைல். இது சைனீஸ் நிறையா இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி நமக்கேற்ற மாதிரி காரமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் இட்லி குண்டானில் சின்ன சின்ன துண்டாக வெட்டி கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதித்த உடனே நாம் ஸ்டீம் போடலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. நாம் இப்போ ஸ்டீமுக்கு இதை வைக்கலாம். தண்ணி நிறைய வைக்காதீங்க. தண்ணி ஜாஸ்தி வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் ஏறிடும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஸோ இப்போ மூடி விடுங்க. 20 மினிட்ஸில் ஸ்டீம் ஃபிஷ் ரெடி ஆகிடும். புதினா கொத்தமல்லியோட வாசனை அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் சேர்ந்து ஸ்மெல்லே ரொம்ப தூக்கலாக இருக்குது. நல்லா வெந்துடுச்சு மீன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூண்டு, தக்காளி, சிகப்பு மிளகாவும் வச்சு அரைச்ச சட்னி இது. நீங்கள் இது கூட எந்த வெஜிடபிள் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கான ஃபுல் மீலாக வரும். நான் ஆஸ்பரகஸும் ப்ரொக்கோலியும் டாஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.